ஆனந்தமடைவீர் அன்றாடம் வழி நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்ததற்காக நன்றி. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு என்று நான் நம்புகிறேன். அது நம் அனுதின வாழ்வை மகிழ்ச்சியாக உதவுகிறது. மக்களை திருப்திப்படுத்துவதில் சுதந்திரமாக இருப்பதை பற்றி இன்று நாங்கள் பேசப் போகிறோம். நாம் மனிதனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக வாழ வேண்டும். இந்த வல்லமையுள்ள வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும் போது என்னோடு இருங்கள், அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். மற்றவர்களை தீர்மானிப்பது எவ்வளவு கொடுமையானது! ரோமர் 2 வேதம் கூறுகிறது, நீங்கள் மற்றவர்களை தீர்மானிக்கிறபடி உங்களுக்கும் செய்யுங்கள். நாங்கள் அந்த சமய தொடர்பான ஆவியை எங்கள் மீது அனுமதித்தோம். நீங்கள் இதை செய்யக்கூடாது, நீங்கள் அதை செய்யக்கூடாது, நீங்கள் விருந்துக்கு போக முடியாது, நீங்கள் படத்துக்கு போக முடியாது, நீங்கள் சீட்டு விளையாட முடியாது, நடனம் ஆட முடியாது, புகைப்பிடிக்க முடியாது, மது அருந்த முடியாது. புகைப்பிடித்தலும் குடித்தலும் இரவு முழுக்க விருந்தில் கலப்பதை குறித்து நான் பேசவில்லை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கலாம். கிறிஸ்தவனாக விருப்பம் இல்லாததற்கு ஒரு காரணம் என்னவென்றால், அவர்கள் சிந்தனையில் சோர்ந்து போய் விடுகிறார்கள். மக்களை பயமுறுத்தும் பெரிய காரியம் என்னவென்றால், எதையெல்லாம் நான் விட்டுக் கொடுக்கணுமோ தெரியலையே. கிறிஸ்தவனாக விரும்பினால் குறிப்பிட்ட தலை அலங்காரமும் ஆடைகளும் அணிய வேண்டும். இதை மறுபடியும் செய்ய முடியாது, நீங்கள் செய்ய முடியாது, நீங்கள் செய்ய முடியாது, நீங்கள் செய்ய முடியாது, நீங்கள் செய்ய முடியவே முடியாது. எனவே அதை வாங்க மக்களுக்கு விருப்பம் இல்லை. நம்மால் செய்ய முடியாத பல காரியங்கள் உண்டு. பல காரியங்களை விட்டுவிட வேண்டியதாக இருக்கும். ஆனால் யார் அதை நம்மிடம் கூறுவார்கள்? தூய ஆவியானவர் சரியான நேரத்தில் நம்மை ஆயத்தப்படுத்துவார். உங்களுக்கு தெரியுமா, மறுமலர்ச்சிக்காக நாம் அமர்ந்து ஜெபித்தாலும் ஆலயம் மறுமலர்ச்சிக்கு தயாராகவில்லை. ஏனென்றால் மறுமலர்ச்சிக்காக வரும் மக்களோடு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அவர்கள் அருகில் அமர விரும்புவது இல்லை. நீங்க பாத்தீங்களா அந்த நீல முடிய பாருங்களேன். சரி, என்னோட வாழ்நாள் முழுவதும் நான் அவளோடு பேசி நீ கிறிஸ்தவளாக இருக்க விரும்பினா தலைமுடிக்கு சாதாரண கலர் போடணும்னு சொல்லுவேன். ஓ, வாயை மூடு, நீ பழைய ஆன்மீகவாதி. இதில் என்ன வேறுபாடு? நீ கருப்பு, பிரவுன் மற்றும் வேறு கலர் உன் தலைமுடிக்கு போடுகின்றாய். ஏன் கருப்பு மற்றும் பிரவுன் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது தெரியுமா? மற்ற கலர் இல்லை. சரி, அது செய்யப்படுவதே இல்லை. உங்களை அழகற்றவனாக மதம் நினைக்க வைக்கிறது. நீங்கள் அலங்காரம் செய்ய முடியாது, நீங்கள் நகை அணிய முடியாது, நல்ல தலை அலங்காரமும் செய்து கொள்ள முடியாது, கலர் போட்டுக்கொள்ள முடியாது. சட்டம் உன்னை கொல்லும், ஆனால் ஆவியோ வாழ வைக்கும் என்று பவுல் சொன்னதில் ஆச்சரியமே இல்லை. பவுல் சொன்னார், நான் உயிரோடு இருந்தேன், ஆனால் சட்டம் என்னை கொன்று விட்டது என்று. நீங்கள் சுதந்திரமாக இருக்க விரும்பினால் நீங்கள் நம்பிக்கையோடு பெரிய அடி எடுத்து வைத்து சட்டத்தின்படி வாழ்வதை நிறுத்திவிட்டு ஆவியின் வழி நடத்துதலின்படி வாழ ஆரம்பிக்க தீர்மானிக்க வேண்டும். தூய ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் போது கிடைக்காததையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ஆவி காற்றை போன்றது. எந்த நாளில் எப்படி அந்த காற்று வீசும் என்று நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது. நான் இங்கு எழுந்து என் வாயை திறந்து செய்தியை ஆரம்பித்தேன். ஆனால் நான் முடிக்க வேண்டியதை ஆரம்பித்திருக்கிறேன். இப்போது நான் முடிவை பிரசங்கிக்கிறேன். மேலும் யோசிக்கிறேன், எப்படி நான் முடிக்கப் போகிறேன். ஆனால் ஒன்றை கவனியுங்கள், பல சமயங்களில் நாம் திட்டமிட்டபடி செய்வது பலனற்றதாகிவிடும். நான் உங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் சொல்வது என்னவென்றால், மக்களை கவர்வதில் நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம். நாம் மக்களை கவர முற்படும் போது சரியாக அன்பு செலுத்துகிறோமா என்று மிகவும் சந்தேகமாக இருக்கிறது.
ஏனென்றால் நான் உங்களை கவருவதற்கு முற்படும் போது என்னை பற்றித்தான் இருக்குமே தவிர உங்களை பற்றி இருக்காது. இயேசு சொன்னார், நீங்கள் யார் என்றும் எங்கிருந்து வந்தீர்கள் என்றும் எங்கு செல்லப் போகிறீர்கள் என்றும் தெரிந்தால் உங்களை தாழ்த்தி எந்த வேலையையும் சந்தோஷமாக உங்களால் செய்ய முடியும். பெனி ஷெப்பர்ட் எனக்கு நண்பர், அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் சென்ட் லூயிஸில் போதகர். தான் யார் என்று பென்னிக்கு தெரியும். அவர்கள் யாரையும் திருப்திப்படுத்த முற்படவில்லை. மக்களை நேசிக்கிறார். சரி, அவர்கள் இந்த ஆண்டு என்னோடு பிரயாணப்பட்டார்கள். என்னோடு இல்லாத போது என் துணிகளுக்கு இஸ்திரி போடுவார்கள், என் ஹோட்டல் அறையை சுத்தம் செய்கிறார்கள், நான் கலைத்து போட்டதை சுத்தம் செய்வார்கள், சில நேரங்களில் குளியல் தொட்டியில் தண்ணீர் நிரப்புவார்கள், எனக்கு காஃபி போடுவார்கள், எனக்காக ஜெபிப்பார்கள். அவர் ஒரு போதகரின் மனைவி. இந்த பட்டணத்தில் அவர்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு. அவர் ஒரு முக்கியமான நபர். ஆனால் தான் யார் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் ஆடைகளை அணியவும் தெரியும், கழற்றி வைக்கவும் தெரியும். இயேசு அரசனின் ஆடையை எடுத்துவிட்டு வேலையாளின் துண்டை போட்டு கொண்டார். வேலையாளின் துண்டை எடுத்துவிட்டு மீண்டும் அரசனின் ஆடைகளை அணிந்து கொண்டார். பாருங்கள், நான் இப்படியே இருந்தால் யாருக்கும் எந்த நன்மையும் இருக்காது. எல்லாம் அவரை பற்றியது, அவருக்கே மகிமை உண்டாவதாக, அவருக்கே புகழ்ச்சிய மகிமையும் உண்டாவதாக. அவருடைய துணை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று உங்களுக்கு தெரியாதா? என்னுள், அதாவது என்னுடைய மாம்சத்திற்குள் நன்மையானது ஒன்றும் தங்கவில்லை. எல்லா மாம்சமும் புல்லுக்கு ஒப்பானது. இன்று இருக்கும், நாளைக்கு போய்விடும். புகையை போல ஒரு நிமிடம் இருந்துவிட்டு அடுத்த நிமிடம் போய்விடும். ரோமர் 11:36, சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. எனக்கு தெரியவில்லை, இந்த வேத பகுதி என் இருதயத்தை பற்றி கொண்டது. இது எனக்கு புரிகிறது. சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. எல்லா காரியங்களும் அவரிடமிருந்து உருவாகி அவரிடத்தில் இருந்து வந்து அவர் மூலமாக வாழ்கிறது. எல்லா விதமான காரியங்களும் அவருக்குள் முடிகிறது. நாம் எப்படி மக்களை கவர முற்படுகிறோம் என்று சமீபத்தில் ஒரு புதிய பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். நாம் மக்களை கவர முற்படவில்லை என்று நினைத்தாலும் அதையே பலமுறை செய்கின்றோம். சில நேரங்களில் நாம் எவ்வளவு செய்தோம் என்று மக்களிடம் சொல்வதற்கு நாம் முற்படுகிறோம். மேலும் நாம் செய்ததை கணக்கு வைத்திருக்கின்றோம், எத்தனை மணி நேரம் ஜெபித்தோம் என்று. இது எல்லாமே நமக்கு துன்பத்தை விளைவிக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் கடிகாரத்தை வைத்து வித்தியாசமானதை செய்யுங்கள் என்று நான் அறிவுறுத்துகிறேன். நீங்கள் 2 நிமிடம் ஜெபித்தால் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள், ஆனால் 1 மணி நேரம் ஜெபித்தால் பெருமைப்படுவீர்கள். இப்பொழுது வாருங்கள், ஒவ்வொரு நாளும் வேதத்தை எவ்வளவு வாசிக்கிறீர்கள்? நான் முழுமையடையும் வரை வாசிக்கிறேன். சில நாள் 1 வசனமாக இருக்கலாம், சில நாள் 10 அதிகாரமாக இருக்கலாம். எவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? நான் முழுமையடையும் வரை. சரி, மாநாட்டிற்கு தேவையானவற்றை எல்லாம் நீங்கள் செய்து விட்டீர்களா? மளிகை கடைக்கு செல்லும் போது நான் ஆயத்தமாக செல்வேனே. இது போன்ற இணையாத வாழ்க்கைக்கு நேரம் இல்லை. நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன்.
கடந்த இரவு சிசி வினன்ஸை பார்த்தேன். பலமுறை அவளை சுற்றி வந்தேன். அவள் சிறந்தவள் என்று உங்களால் சொல்ல முடியும். உங்களால் சொல்ல முடியும். இது போன்ற மக்களை சந்திக்கும் போது மற்றவர்களோடு பேச விரும்பாதவர்களும் மற்றவர்களை சுற்றி வர விரும்பாதவர்களையும் பற்றி உங்களால் சொல்ல முடியும். டார்லின் சிகிச்சையை நீங்கள் கவனித்தால் சிறு பிள்ளைகளிடம் அதிக கவனம் செலுத்துகின்றார்கள். நாங்கள் அங்கும் இங்கும் சென்றோம். அமெரிக்காவில் இருந்து ஜாய்ஸ் மேயர் என்னுடைய பேர பிள்ளைகளிடம்தான் முதலில் பேசினார்கள். சிறிது நேரம் என்னோடு பேசவில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் யாரையும் கவர்வதற்கு முற்படவே இல்லை. கடந்த ஆண்டு அவர்கள் என்னோடு இருக்கும்போது நான் சொன்னேன், உங்கள் ஒளிநட விற்பனை எப்படி போகிறது, நிறைய விற்றிருக்கிறீர்களா? அவர்கள் சொன்னார்கள், நான் அதை குழப்பிக்கிறதே இல்லை, அது கடவுளின் வியாபாரம், என்னுடையது இல்லை. விற்றால் விற்கிறேன், இல்லை என்றால் இல்லை. நான் இங்கு கடவுளை வழிபட வந்தேன். எல்லாவற்றையும் எண்ணுவதிலேயே கவலையாக இருந்தோ. எவ்வளவு மக்கள் இங்கு இருக்கிறார்கள், எவ்வளவு வெளிநாடுகளை நான் விற்றேன், அது எவ்வளவு. எனக்கு ஒரு புதிய பாடம் கிடைத்தது. ஹில்சாங் மாநாட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கு சென்று உழைத்தேன். நான் அங்கு இருந்தேன். 5 நாட்களில் 10 முறை பிரசங்கித்தேன். 5 நாட்களா? அவ்வளவு கூட நான் இல்லை, அப்படித்தானே? 4 அல்லது 3.5 அல்லது ஏதாவது, ஆனால் 10 முறை பிரசங்கித்தேன். எல்லோரிடமும் சொன்னேன், இந்த பிரயாணத்தில் நான் 10 முறை பிரசங்கம் செஞ்சேன். வீட்டிற்கு செல்லுங்கள், நான் அங்கு 10 முறை பிரசங்கித்தேன். எல்லோரும் சொல்வார்கள், வா நீயா, வா, நீ செய்வது எல்லாவற்றையும் நம்ப முடியவில்லை. மாய் மாய் மாய். பிறகு நான் லண்டனுக்கும் ஜெர்மனிக்கும் சமீபத்தில் குறுகிய காலத்திற்கு சென்று 13 முறைக்கு மேல் பிரசங்கித்தேன். நான் தான் இதை செய்தேன் என்று நினைக்கவில்லை. வாரம் முழுக்க நான் சென்றேன். 12 மீதம் இருக்கிறது, 10 இருக்கிறது, இன்னும் 8 இருக்கிறது செல்வதற்கு. ஓ, நான் இங்கு 13 முறை பிரசங்கித்தேன். வா, 13 முறை எல்லாவற்றையும் எப்படி செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவே தெரியாது. அது எனக்கு பெருமையாக இருந்தது. நான் எப்படி எல்லாவற்றையும் செய்கிறேன்? மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் ரகசியமாக இருதயத்தில் வைத்திருப்பதை நான் சொல்கிறேன். தேவன் ஏன் என்னை அதை பற்றி பேச வைக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நேர்முக தேர்வில் மக்கள் எப்போதும் என்னை கேட்கிறார்கள், உங்களை பற்றி சொல்றது உங்களுக்கு தொல்லைப்படுத்துறதா தெரியவே இல்லையா? நான் சொன்னேன், இல்லை, கிருபை இருப்பதால் என்னை தொல்லைப்படுத்தாது. ஏனென்றால் நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும்போது நாம் மக்களை விடுதலையாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய வேலை உங்களை கவர்வது இல்லை, உங்களுக்கு உதவி செய்வது. நாங்கள் ஜெர்மனி மற்றும் லண்டனிலிருந்து திரும்பி வந்து நான் பிரசங்கித்தேன் என்று 100 முறை சொல்லியிருப்பேன். 100 பேரிடம் நான் 13 முறை பிரசங்கித்தேன் என்று சொல்லியிருப்பேன். என்னுடைய பேத்தி, அவளை இங்கு பார்க்கவில்லை, அவளுக்கு 16 வயதாகிறது. அவள் தன் தாயுடன் விமான நிலையத்தில் எங்களை சந்தித்தாள். அவள் என்னை கட்டிப்பிடித்து, எப்படி இருக்கிறீர்கள் என்றால், நான் சொன்னேன், நாங்கள் 13 முறை பிரசங்கம் செஞ்சேன். அவள் என்னை பார்த்து சொன்னாள், நீங்க எல்லாத்தையுமே கணக்கு வச்சிருக்கீங்க இல்லையா? அவள் சொன்னால், நாம் ஹில்சாங்கில் இருக்கும்போது நீங்கள் எல்லோரிடமும் 10 முறை பிரசங்கம் செய்தேன் என்று கூறினீர்கள். இப்பொழுது 13 முறை. நான் உடனே 2 விதமான உணர்ச்சிக்கு உட்பட்டேன். முதலாவது நான் உணர்ந்து கொண்டேன், என்னை திருத்துவதற்கு தேவன் அவளை பயன்படுத்தினார் என்று தெரிந்து கொண்டேன். சிறு பிள்ளைகளின் வாயில் இருந்து, உங்களுக்கு தெரியுமா, அது எனக்கு திருப்பு முனையாக இருந்தது. நான் சிந்தித்தேன், அது இதுதான், இதை எவ்வளவு செய்தேன், அதை எவ்வளவு செய்தேன் என்று நான் மக்களிடம் சொல்லிவிட்டேன். இதை செய்வதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், நாம் சிறந்தவர்கள் என்று அவர்களை நினைக்க வைக்கிறது. மேலும் நாம் செய்த எல்லாவற்றிற்கும் சிறிது கவனம் கிடைக்க போகின்றது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாம் அதை செய்யும் போது நாம் தேவனுக்கென்று அதை செய்யவில்லை, மக்களிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளவே செய்கிறோம். மக்களிடமிருந்து நாம் அதிகமாக பெற்றுக் கொள்ளும் போது தேவனிடமிருந்து கொஞ்சம் வெகுமதி தான் கிடைக்கும். தேவனிடமிருந்து எவ்வளவு வெகுமதிகளை இழந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மக்கள் நம் முதுகில் தட்டி கொடுப்பதைத்தான் நாம் விரும்புகிறோம். நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? என் செய்தியின் முடிவில் என்ன இருக்கிறது என்று பார்க்க போகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு கண்டுபிடித்து சொல்கிறேன்.
கொலோசேயர் 3 செல்லுங்கள். நீங்கள் வீட்டிற்கு சென்று அப்படியே இருக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் வீட்டுக்கு செல்லும் போது இப்படி இருக்க நான் விரும்பவில்லை. ஓ, மாநாடு முடிந்து விட்டது. துணி துவைப்பதும் வீட்டை சுத்தம் செய்வதும் தான் மீண்டும் செய்ய வேண்டும். அப்படி செய்யாதீர்கள், அப்படி செய்யாதீர்கள், அப்படி செய்யாதீர்கள். வீட்டுக்கு சென்று என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? எல்லாம் அவரை பற்றி, எல்லாம் அவரை பற்றி. மாநாட்டில் அவர் எனக்கு புத்துணர்ச்சியை கொடுத்தார். ஆனால் நான் வீட்டை சுத்தம் செய்யப் போகிறேன், நான் அவரில் செய்யப் போகிறேன், நான் அவர் மூலமாக செய்யப் போகிறேன். நான் நாளைக்கு மளிகை கடைக்கு செல்லப் போகிறேன், நான் அதை அவர் மூலமாக செய்யப் போகிறேன். அவரே என் சந்தோஷம். நான் ஒரு ஆவிக்குரிய மனிதன். நான் எங்கிருந்தாலும் அது தூய்மையான இடம். நான் மளிகை கடையில் நடக்கும் போது அது ஆவிக்குரியதாகி விடுகிறது. நான் ஷாப்பிங் செல்லும் போது அது ஆவிக்குரியதாகி விடுகிறது. ஜெபிப்பதிலும் வார்த்தையை படிப்பதிலும் கிடைக்கும் அதே ஆவிக்குரிய மதிப்பு இப்பொழுது கிடைக்காது. ஆனால் எல்லாம் ஒன்றுதான். ஏனென்றால் நாம் அவருக்காக வாழும் போது நாம் செய்வது எல்லாம் சமமாகிவிடும். அதனால் தான் நிறைய மக்கள் சந்தோஷமாக இல்லை. அவர்கள் அனுதின வேலைகளை செய்து சோர்ந்து போகிறார்கள். அதனால் தூய்மையாகவும் ஆவிக்குரியதாகவும் உணர ஆவிக்குரியவற்றையே அவர்கள் நாடுகிறார்கள். ஓ, இன்று மிக நல்ல நாள். இன்று நான் வேதம் படிக்க செல்கிறேன். இது எனது கர்வமான பார்வை. ஆமாமா, என்ற ஆலயத்திற்கு சென்ற போது பிலிப்பிய 4 அதிகாரத்தை வேதத்தை திறந்து போதகர் எடுக்க சொன்னார். அந்த முழு அதிகாரத்தையும் 2 கலர் பயன்படுத்தி கோடிட்டிருந்தேன். டாடா, தேவனுக்கே மகிமை. ஆராதனை முடிந்துவிட்டது. வீட்டுக்கு செல்லுங்கள். வீட்டிற்குள் நடந்து செல்லுங்கள். இங்கிருக்கும் மக்களே, உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? நான் வீட்டிற்கு வந்து இந்த குழப்ப நிலையை பார்த்தால் இந்த இடத்தை கிழித்து போட்டிருப்பேன் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இங்கே சுற்றி இருப்பதை பார்த்து நான் மிகவும் சோர்ந்து விட்டேன். மேலும் என்னை குறித்து யாரும் கவலைப்படவும் இல்லை. எல்லோரும் என்னை அடிமையாக நினைத்து என் மீது நடந்து செல்கிறார்களே. ஓப்ஸ், 6 ஞாயிறு இரவு ஆராதனைக்கு செல்வதற்கு நேரமாகிவிட்டது. நன்றி இயேசுவே. ஆமென். எங்கள் ஸ்தோத்திர பலியை இதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. என்னிலிருந்து அதை எடுத்து போடப் போவதில்லை. அதை போன்ற உறவு மற்றவர்களிடம் வைத்துக் கொள்ளவும் நான் விரும்பவில்லை. அந்த கெட்ட ஆன்மீகாவிகள் என் மீது வர நான் விரும்பவில்லை. நான் முழுமையாக இருக்க விரும்புகிறேன். இல்லை என்றால் எனக்கு ஒன்றும் தேவை இல்லை. நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், என் சிறந்த ஆற்றலோடும் என் முழு இருதயத்தோடும் நான் இயேசுவை நேசிக்கிறேன். நீங்கள் எனக்கு ஜெபிக்க விரும்பினால் நானும் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஏனென்றால் மற்றவர்களை கவர்வதற்கு என் வாழ்நாளை கழிக்க விரும்பவில்லை. ஆமேன். என்னுடைய தலை அலங்காரத்தினாலோ, என் ஆடைகளினாலோ, அல்லது என் ஊழியத்தின் அளவினாலோ, அல்லது எத்தனை முறை ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்தில் நான் பிரசங்கித்தேன் என்றோ, அல்லது எத்தனை பேர் என் மாநாட்டில் கலந்து கொண்டார்களோ, இவையெல்லாம் இல்லை. அந்த கல்லறை ஆடைகளை எடுத்து போட விரும்புகிறேன். திரைச்சீலையை எடுத்து போட விரும்புகிறேன். இன்று என்னோடு இருக்கிறீர்களா? மற்றவர்களை கவர முற்படாமல்
தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்வது எவ்வளவு சுதந்திரமாக இருக்கும் என்று உங்களில் யாருக்காவது தெரியுமா? கொலோசேயர் 3 இப்போது பார்ப்போம். ஹல்லேலூயா, தேவனுக்கே மகிமை. கொலோசேயர் 3:23, உங்கள் வேலை எதுவாயிருந்தாலும், நீங்கள் என்ன செய்தாலும், பாத்திரக்கடை, செலவையகம், மளிகை கடை, ஆலயத்திற்கு செல்லுதல், இரவு உணவிற்கு செல்லுதல், உங்கள் வேலை எதுவானாலும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து மனிதனுக்காக செய்யாமல் அவற்றை தேவனுக்காக நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யுங்கள். நீங்கள் உண்மையாக சேவிப்பது ஆண்டவராகிய கிறிஸ்து, மேசியா. இதெல்லாம் அவரை பற்றியது, இது என்னை பற்றியது இல்லை, உங்களை பற்றியதல்ல, எல்லாம் அவரை பற்றியது. தூய ஆவியினால் நான் சுதந்திரமாக நடத்தப்பட விரும்புகிறேன். நான் சுதந்திரமாக வெளியே வந்து பொருட்களை முயற்சி செய்யவும், சுதந்திரமாக தவறு செய்யவும், தவறின் மூலமாக கற்றுக்கொள்ளவும் விரும்புகிறேன். உங்கள் எல்லையை நீங்கள் சுதந்திரமாக தீர்மானிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய அவசியம் இல்லை. நீங்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படாமல் இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் தைரியமாக இல்லை என்று சொல்லுங்கள். உங்களுக்கு சுதந்திரம், நீங்கள் சாக்கப்போக்கு சொல்ல அவசியமில்லை. நீங்கள் அதை செய்ய தேவையில்லை, அது சரி என்று நான் நினைக்கவில்லை. நான் செய்ய நினைப்பதைப் போல இது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களை விசாரிக்கவில்லை. நீங்கள் செய்ய நினைப்பது சரி, ஆனால் தேவன் அந்த வழியில் என்னை நடத்துவதாக நான் உணரவில்லை. தூய ஆவியை நான் சுதந்திரமாக பின்தொடர்வேன். நான் விதிகளை பின்பற்ற தேவையில்லை. மக்களுடைய தீர்மானங்கள் எனக்கு விதியாக அமைவதையோ, உங்களுடைய தலை அலங்காரம் எனக்கு விதியாக அமைவதையோ, உங்களுடைய ஆலை அலங்காரம் எனக்கு விதியாக அமைவதையோ நான் அனுமதிக்க அவசியமில்லை. நம் வாழ்க்கை தேவனை சார்ந்தது என்பதை மறக்க வேண்டாம். அது நம்மையோ மக்களையோ பற்றியது கிடையாது. தேவனை பிரியப்படுத்துவதும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலை பின்பற்றுவதுமே நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும். தவறு செய்வது இயல்புதான், வரைமுறைகள் இருக்கலாம். பரிபூர்ணமாக இருந்து பிறரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் நமக்கு இல்லை. நாம் தோல்வியுறவும் தவறு செய்யவும் முயலக்கூடாது. ஆனால் அப்படி செய்தாலும் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு மன்னிப்பு நிச்சயம் உண்டு.